ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோம்ஸ்'ன் சமையல் உலகம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பால் பவுடர் வச்சு எப்படி குலாப் ஜாமுன் பண்ணலாம் தான் பார்க்க போறோம். குலாப் ஜாமுன்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த சூப்பரான குலாப் ஜாமுனில் சாப்பிட்றவங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி உள்ள இன்னொரு பொருளை மறைச்சி வச்சு செய்ய போகிறோம். அது என்னன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் சுகர் சேர்த்துட்டு கூடவே 1/2 கப் தண்ணியும் சேர்த்துடலாம். இந்த சுகர் கரைஞ்சி ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் இது கொதிக்கணும். சுகர் சிரப் கம்பி பதத்தை ரீச் ஆகிடக்கூடாது, அதுக்கு முந்தின ஸ்டேஜில் இருக்கணும். அந்த சுகர் சிரப்பை நம்ம தொட்டு பார்க்கும்போது பிசு பிசுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போது சுகர் சிரப் அந்த பதத்துக்கு வந்ததும் ஒரு 3 ஏலக்காவை லைட்டாக தட்டி சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக எலுமிச்சம்பழத்தோட சாறு. சுகர் வந்து மறுபடி கட்டியாகாமல் தடுக்கிறதுக்கு இந்த லெமன் சேர்க்குறோம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் பால் பவுடர் சேர்க்குறேன். அப்புறம் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, அப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் கை வச்சு முதல்ல கலந்து விட்டுறலாம். கை வச்சு கலந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து ஒரு கெட்டியான மாவு மாதிரி பிசைஞ்சிடணும். சப்பாத்தி மாவுக்கெலாம் பிசைகிற மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிடக்கூடாது, ஸ்மூத்தாக தான் பிசையணும். எனக்கு இதுக்கு மொத்தம் 1/4 கப்பு தான் பால் தேவைப்பட்டுச்சு, அதாவது 4 டேபிள்ஸ்பூன். அவ்வளோதான், மாவு ரெடி ஆயிடுச்சு. சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டை ரிவீல் பண்ணுறதுக்கான டைம் வந்தாச்சு. நான் இதில் கொஞ்சமாக சாக்லேட் சிப்ஸு சேர்த்து நான் வந்து இதை உருட்ட போகிறேன். முதல்ல கொஞ்சமாக மாவு இப்படி எடுத்துட்டு கைக்கு நடுவில் வச்சு இதை உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருட்டிட்டு நடுவில் கொஞ்சம் தட்டையாக்கிடலாம். இப்போ இதில் சாக்லேட் சிப்ஸ் வச்சிடலாம். இப்போ இதை மூடிட்டு கிராக்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி மறுபடி கைக்கு நடுவில் வச்சு நல்லா உருட்டிட வேண்டியதுதான். இதில் நீங்கள் சாக்லேட் சிப்ஸ் சேர்க்காமல் செய்யணுன்னா கொஞ்சமாக மாவு எடுத்து கிராக்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி இந்த மாதிரி உருட்டிட வேண்டியதுதான். அவ்வளோதான், இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டி வச்சாச்சு சாக்லேட் சிப்ஸை ஃபில் பண்ணி. இப்போ இதை பொரிச்சிடலாம். பொரிக்கும்போது எண்ணெயோட சூடு வந்து ரொம்ப முக்கியம். ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா சட்டுன்னு கரிஞ்சிரும். அதனால கொஞ்சமாக சூடு இருக்கும்போது போட்டெடுத்து பொறுமையாக இதை வந்து பொரிச்சு எடுக்கணும். எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா ஒரே பக்கமாக கரிஞ்சிட்டே வந்துடும். அதனால் எல்லா பக்கமும் இப்படி திருப்பி விட்டுட்டே இருக்கணும். அப்படின்னா தான் ஒரே மாதிரி நல்லா எல்லா இடமும் ப்ரௌன் கலரில் ஆகும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இதை எடுத்து சக்கரை பாகில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிடணும். இது 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நாம் சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், சூப்பரான சாக்லேட் குலாப் ஜாமுன் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கோம்ஸ்'ன் சமையல் உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சுவை மனம் எங்கும் பரவட்டும்.